பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை மாநகராட்சி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எதனால் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது என்பது குறித்து நமக்கு இந்த பிரத்யேக தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், தொடர்ந்து இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்தவரைக்கும் நிறைய பிரத்யேக தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மூலமாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல்கள் என்ன? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை தற்போது கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக சிறப்பு தனிப்படை போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் விரைவாக விசாரணை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நிலையில் இதுவரை விசாரிக்காத இந்த கொள்ளை வழக்கின் பக்கங்களை விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார். இந்நிலையில்தான் இந்த கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்ட விபத்தில் இறந்து போன கனகராஜினுடைய செல்போன் ஆதாரங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் கிடைத்திருக்கின்றன. அதில் நிறைய முக்கிய நபர்களிடம் கனகராஜ் பேசியதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் கோவை மாநகராட்சியில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய 3 நபர்களிடம் தொடர்பில் இருந்திருக்கிறார் கனகராஜ். தொடர்ந்து அடிக்கடி இந்த கொலை சம்பவம் அரங்கேறுவதற்கு முன்பாகவும் அவர்களிடம் நீண்ட நேரமாக இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர்களுடன் நேரடியாக அவர் சந்தித்தும் இருக்கிறார். அதன் காரணமாக உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரி உட்பட 3 பேரிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணையை முடித்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால கனகராஜினுடைய பின்னணி தொடர்பாக விசாரிப்பதற்காக அவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். இது போன்ற இந்த வழக்கில் இதுவரை விசாரிக்கப்படாத 300க்கும் மேற்பட்டவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தற்போது முடித்திருக்கிறார்கள். அபிநயா, ரகுவரன், இப்போ இந்த விசாரணையின் மூலமாக இன்னும் என்னென்ன புதிய விவரங்கள் நமக்கு தெரிய வரலாம்? இன்னும் இந்த விசாரணை வளையம் என்பது விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஆமாம், ஏன்னா இந்த போலீசாரிடம் இருந்தது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த 2 மாத கால செல்போன் உரையாடல்கள் தான் போலீசாரிடம் இருந்தது. ஆனால் இந்த திட்டமானது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக இந்த திட்டத்தை இவர்கள் வகுத்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அதனால் புதிய செல்போன் உரையாடல்கள் ஆதாரங்களை வைத்து புதிய நபர்களிடம் போலீசார் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள் அவங்க 3 பேரிடம் இப்போது விசாரணை நடத்தியிருக்காங்க. விரைவில் ஈரோடு, சேலம் போன்ற பகுதிகளிலும் அடுத்த கட்ட விசாரணையை எடுத்து போலீசார் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அபிநயா, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நிறைய முக்கிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அதில் கோவை மாநகராட்சி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்படுவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. சார்ந்த விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி.